சோ வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நிவர் புயல் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது கரையை கடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 8 மணி சொல்லியிருந்தாங்க, நான் அந்த வீடியோ வந்து நைட்டு ஒரு 10 மணி பக்கமா எடுத்தேன். சோ அதனால நிவர் புயல் வந்து இப்ப கரையை கடந்துட்டு இருக்கோம். இந்த புயல் வந்து ரொம்பவே ஒரு சீற்றம் அதிகமா இருக்குன்னு சொல்லி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுல எவ்வளவோ நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இப்படியாப்பட்ட ஒரு புயல் வந்து இவ்வளவு பெரிய சீற்றத்தை ஏற்படுத்துது, இவ்வளவு வேகமா 100, 120, 115 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிக்கும், மழை இவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லி எல்லாத்தையும் எச்சரிக்கை பண்ணி அதுக்கான முன்னேற்பாடும் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அப்படி முன்னேற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க, முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, இது எப்படி இந்த புயல் வந்து முன்னாடியே வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புயல் எப்படி உருவாகுது அப்படிங்கறத நிறைய பேத்துக்கு டவுட்டா இருக்கும். ஏன்னா புயல் பொதுவாகவே புயல் வருது அப்படின்னா கண்டிப்பா மழை பெய்யும், அதிகமா காத்தடிக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த காத்து வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும், நிறைய சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அந்த புயல் எப்படி உருவாகுது, அது எப்படி ஒரு இடத்துல வந்து சும்மா இருக்கிற ஒரு இடத்துல புயல் வந்து உருவாகும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். சோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம புரியல. சோ இந்த நிவர் புயல் மட்டும் இல்ல, எல்லா புயலுமே வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, வந்து பூமி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு இல்லைங்களா, பூமி வந்து எப்பயுமே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும்போது எல்லாருமே ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம், பூமத்திய ரேகை பூமத்திய ரேகை அப்படின்ட்டு. ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற சென்டர் பாயிண்ட் வந்து பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது பூமியோட மேற்பகுதி மற்றும் கீழ்பகுதி ரெண்டுமே வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும், ரொம்ப ஐஸாக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம், தெரியாம தெரிஞ்சுக்கோங்க. சோ அப்படி இருக்கும்போது பூமத்திய ரேகை இருக்கு இல்லையா, சென்டர் பாயிண்ட்ல மட்டும்தான் அதிகமா வெயில் அடிக்கும். சோ ஹீட் ரொம்பவே அதிகமா இருக்கும். எக்ஸ்பெஷலி நம்ம இந்தியா வந்து ஆல்ரெடி பூமத்திய ரேகையில தான் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, பூமத்திய ரேகையில் தான் அமைஞ்சிருக்கு. சோ இப்படி இருக்கும்போது நம்ம இந்திய பெருங்கடல்ல வந்து ஹீட் அதிகமாகுது. இந்திய பெருங்கடல் மட்டும் எல்லா கடல்லையுமே வந்து எப்பயுமே ஒரு தரைப்பகுதியோட தண்ணிக்கு மேற்பரப்புல வந்து வெயில் படும் போது ரொம்ப ஹீட் அதிகமாகும், எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஹீட் ஆகும்போது காத்தோட அடர்த்தி வந்து குறையும், பிரஷர் வந்து குறையும். காத்தோட அடர்த்தி குறையும் போது வந்து அந்த ஏர் வந்து, அதாவது நீராவி ஆகுது இல்லைங்களா, பிரஷர் குறைய குறைய ஹீட் அதிகமா இருக்கிற இடத்துல பிரஷர் குறையும் சொல்றாங்க. ஹீட் கம்மியா இருக்கிற இடத்துல பிரஷர் வந்து, ஏரோட பிரஷர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ அதனால அந்த இடத்துல வந்து புயல் வர வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் வந்து பூமியோட மேற்பரப்புலையும் கீழ்பரப்புலையும் எந்த ஒரு புயலும் அதிகம் வர்றது இல்லை. சோ சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறதுனால ஹீட் அதிகமா படுறதுனால பிரஷர் வந்து குறைய குறைய வந்து அந்த நீராவி வந்து மேல போகும். எப்படி எப்பயுமே நீராவி வந்து மேல போகும், அதுதான் வந்து மேகமா நம்மளுக்கு வந்து மழை வருது. சோ அப்படி நீராவி வந்து மேல போகும்போது இங்க இந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கிற காத்து வந்து ஹீட் ஆயிட்டு மேல போயிடுது. அப்படிங்கும் போது சைட்ல ரெண்டு பக்கமும் இருக்கிற காத்து வந்து அந்த இடத்துக்கு வந்து சேரும். சோ அந்த இடத்துக்கு வந்து சேரும் போது திரும்ப அங்க இருக்கிற ஹீட்டு வெளியே போகும், மேல போகும், அதாவது கடல் மட்டத்துல இருந்து மேல போவோம், நீராவியோட மேல போவோம். திரும்ப ரெண்டு பக்கமும் இருக்கிற கொஞ்சம் கூலிங்கான, அதாவது ஓவர் ஹீட் இல்ல அந்த ஹீட்டோட கம்மியா இருக்கிற ஏர் வந்து திரும்ப உள்ள வரும். அப்படி ரெண்டு பக்கமும் வரும்போது திரும்ப இது மேல போகும்போது குறைந்த, அததான் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா அதுதான், ஏன்னா கீழே இருக்கு இல்லைங்களா, கீழே அந்த ஏர் மேல போக போக இந்த ஏர் கீழே வருதுங்க இல்லையா ரெண்டு பக்கமும், அப்ப வந்து அந்த இடத்துல ஒரு சுழற்சி உண்டாகுது. அந்த சுழற்சி தான் வந்து சூறாவளி, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருந்து சூறாவளியா மாறி அப்புறமா புயலா மாறுது. சோ அந்த சுழற்சி, ஒரு இடத்துல சுழற்சி உண்டாகுதுன்னா இப்படிதான் உண்டாகுது. ரெண்டு பக்கமும் இருந்து வரும்போது அந்த பிரஷர் கம்மியா இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சுழற்சி மாதிரி உருவாகுது. சோ அப்படி உருவாகிற சுழற்சியில சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சுழற்சியோட ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் எப்பயுமே, அந்த ரவுண்ட் ஷேப்போட சென்டர் பகுதியில ஹீட் ரொம்ப அதிகமாயிட்டே போகும், இருக்கிற ஹீட் அதிகமாயிட்டே போகும். அப்படி ஹீட் அதிகமாகும் போது அங்க இருக்கிற தண்ணி வந்து, ஏன்னா புயல் வந்து மேக்சிமம் வந்து கடல்ல மட்டும்தான் உருவாகும். சோ அப்படியே அந்த சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப வேகமா நீராவி ஆக ஆரம்பிக்கும். சோ இதை வந்து நீங்க ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டா கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு வாலி, ஒரு பக்கெட்ல வந்து நீங்க ஒரு சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல ஃபில் பண்ணிட்டு அதை ரொம்ப வேகமா சுத்துனீங்க அப்படின்னா சென்டர்ல ஒரு பள்ளம் உருவாகும்.
எல்லாருமே பார்த்துருப்போம், சின்ன வயசுல விளையாண்டுருப்போம். ஸோ அப்படி ஹீட்டான தண்ணியில வந்து அந்த பள்ளம் உருவாகும் போது அந்த பள்ளத்துல இருந்து நீர் வந்து, அதாவது தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அதிகமா அந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல மட்டும் அதிகமா ஹீட் இருக்கும். ஸோ இது இப்படிதான் வந்து புயலும் செயல்படுது. இது வந்து அதிகமா ஹீட் ஆகுது ரொம்ப மேகம் அதிகமாகும், நீராவி அதிகமா மேல போக மேகம் கூட ஆரம்பிச்சுக்குது. ஸோ இது வந்து ஆரம்பத்துல ரொம்ப கம்மியா தான் ஆரம்பிக்கும், அது வந்து வெறும் காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 to 35 kilometers 60 kilometers கீழே காத்து வேகம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சூறாவளி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதே 60-63 kilometers ஸ்பீடுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அந்த சூறாவளியை வந்து ஒரு புயல் அப்படின்ட்டு அறிவிச்சிருவாங்க. ஸோ இதுலயே வந்து புயல்லயே நிறைய வகையான புயல் இருக்கு, மிகவும் சிறிய புயல் அப்படி 2-3, அதுல வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் அதாவது சைக்ளோன், எக்ஸ்ட்ரீம் லெவல் சைக்ளோன் அப்படின்ட்டு ஒன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா 100-105 kilometers அதாவது 120-150 kilometers ஸ்பீடு பர் அவர் ஸ்பீட்ல ஏர் வந்து அடிச்சது அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் சைக்ளோன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த சைக்ளோன் வந்து இப்ப வந்து நிவர்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இந்த சைக்ளோனோட விட்டம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டம்னா அந்த ரவுண்ட் ஷேப் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த விட்டம் வந்து 65 kilometers வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த சென்ட்ரல் பாயிண்ட் மட்டும் 65 kilometers வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரவுண்ட் ஷேப்ல அப்படி ஒரு புயல், புயல்னா அப்படிதான் புயல். ஸோ அதனாலதான் வந்து எங்கெங்கயும் ரொம்ப 100-200-300 kilometers தூரம் வரைக்கும் மழை பெய்யுது. அதோட ஓவரால் அதாவது இப்ப சென்ட்ரல் பாயிண்டோட விட்டம் சொன்ன இல்லைங்களா, அதே மாதிரி ஓவரால் அந்த புயல், பெரிய புயல் ஒன்னு உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த புயலோட விட்டம் ஓவரால் அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஒரு 100 kilometers மினிமம், 100 kilometers இருந்து மேக்சிமம் 2000 kilometers வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. 2000 kilometers பாத்தீங்க எவ்வளவு தூரம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவு தூரம் அந்த புயலோட சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து 2000 kilometers வரைக்குமே, இந்த பக்கம் 1000 kilometers இந்த பக்கம் 1000 kilometers 2000 kilometers வரைக்குமே மழை அதிகமா பெய்யும், அந்த காற்றோட சீற்றம் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் படிப்படியா கம்மியா இருக்கும். இப்ப இந்த புயல் வந்து தண்ணியில் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கான வலு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து நீராவி அதாவது ஹீட் ஆகிட்டே இருக்கும் தண்ணியில. ஸோ சென்ட்ரல் பாயிண்ட் ஹீட் ஆகிட்டே இருக்க இருக்க மேல நீராவி போயிட்டே இருக்க இருக்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், காற்றோட வேகமும் குறைய வாய்ப்பு இல்லை. இந்த புயல் வந்து எத்தனை நாள் வேணாலும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த புயல் வந்து எப்ப வந்து இதோட வேகம் வந்து குறையும் அப்படின்னா வந்து இது வந்து தரைப்பகுதிக்கு வரும்போது தான் இந்த புயலோட வேகம் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா ஹீட் அதிகமாக ஆக வாய்ப்பு இல்ல, நீராவி மேல போக வாய்ப்பு இல்ல. சோ இந்த புயலோட வலு வந்து குறைஞ்சிட்டே வருமா, எது கரையை ஒட்டி கரையை கடக்கும் போது அதாவது கடல் பகுதியிலிருந்து கரைக்கு வரும்போது ரொம்ப அழுத்தம் குறைய குறைய அதாவது பிரஷர் அதிகமாக ஹீட் அதிகமா ஆகாத குறையும் போது வந்து இந்த புயலோட வேகம் வந்து குறையும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுலயும் ஒரு வகையான புயல் என்னன்னா சில டைம்ல வந்து பாதி அதாவது 63 kilometers வரைக்கும் இருக்கு, அப்படி இருக்கும்போது வந்து பாதி வந்து கடல்லையும் பாதி வந்து நிலத்திலையும் இருக்குமா, அப்படி இருக்கும்போது வந்து ஒரே ஒரு நிலையா ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய ஒரு அழிவை உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து சீக்கிரம் குறையவும் வாய்ப்பு இல்ல, ரொம்ப மூவ் பண்ணவும் வாய்ப்பு இல்ல, ஒரே இடத்துல இருக்குன்னா அந்த இடம் ரொம்ப சீக்கிரமே டேமேஜ் ஆயிடும். சோ இந்த மாதிரிதான் ஒரு புயல் வந்து உருவாகிறதுல இருந்து அப்புறம் அதுக்கப்புறம் கரையை கடந்து போக 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 அதோட வலு குறைய ஆரம்பிச்சுக்கோ, ஹீட் குறைய குறைய. ஸோ இதனால வந்து புயல் சீக்கிரமா அதாவது அந்த கரையை கடந்ததுக்கு அப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் இல்ல ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ள அதோட வலு வந்து குறைஞ்சிரும், சுத்தமா அந்த புயல் படிப்படியா குறைஞ்சி இல்லாத ஆயிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒரு புயல், ஒரு சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுற விதம் வந்து இப்படிதான் சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதை வந்து எப்படி முன்கூட்டியா கணிக்கிறாங்க அப்படின்னா வந்து இதுக்குன்னே தனியா ஒரு சேட்டலைட் வந்து நம்ம விண்வெளியில நம்ம பூமிக்கு மேல ஒரு இடத்துல நிலைய நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அந்த சேட்டலைட் மூலியமா அந்த காற்றோட வேகம், அந்த மேகங்களோட அமைப்பு, அதே சுழல் வடிவத்துல இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த மேகத்தோட அமைப்பை வச்சு இந்த ஒரு இடத்துல காத்து அழுத்தம் இது எல்லாமே அளந்து எவ்வளவு அந்த இடத்துல எத்தனை நாள்ல புயல் உருவாகும், அது எந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஆவரேஜா நம்ம சொல்லதான் முடியும், கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா
ஒரு இயற்கை வந்து எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும். ஒரு சடங்கு போடுற நேரத்துல இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஒண்ணுமே பண்ணாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இயற்கை வந்து நம்ம தடுக்க முடியாது, ஆனா வந்து கன்ஃபார்மாவும் சொல்ல முடியாது இந்த பக்கம் தான் வரும்ட்டு. அது எந்த பக்கம் வேணாலும் போகலாம், நம்ம நாட்டுக்கு நம்ம பக்கத்துல வந்து உருவானதுனால நம்ம பக்கம் வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ மேக்சிமம் வந்து எந்த பக்கம் வரும் அப்படிங்கறத ஓரளவுக்கு கணிக்கலாம். 50% 50% வந்து கணிக்கவே முடியாது. இயற்கை எங்க எப்ப எப்படி மாறும் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. சோ எல்லாருமே சேஃப்டியா இருப்போம். இதுக்கப்புறம் இந்த ஒரு புயல் தான் கடைசி அப்படின்னு சொல்ல முடியாது. எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் இயற்கை மாறலாம். சோ அதனால நம்ம சேஃப்டியா இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாருமே வீட்டுல சேஃப்டியா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த மேட்டர் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கு கொடுங்க. லைக்கு கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமா இன்னும் நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அடுத்து ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்ல வந்து நிற்கும். நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்காக தான் சொன்னேன். ஸோ பை.